போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில் தக்காளி சாதம் செய்தோம். அதை பார்த்தீங்க, அது 45 பேருக்கான தக்காளி சாதம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் பொரியல். தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக கேரட் பொரியல் செய்தோம் இன்றைக்கி. அதை எப்படி செய்தோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். என்றைக்குமே ஒரு 45 பேருக்கான உணவுக்கு பொரியல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஆகையால் நாங்கள் 7 கிலோ கேரட் வாங்கினோம். அந்த 7 கிலோ கேரட் பார்த்திங்கன்னா 50 பேருக்கு மேலே பொரியல் செய்யறதுக்கு வரும். ஆகையால் நம்ம 7 கிலோக்கு கேரட் வாங்கி பொடியாக அதை நல்லா அழைச்சிட்டு பொடியாக நறுக்கிட்டோம். இது நம்ம சவுத் இந்தியன் நைட் சேனல். நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆகையால் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேரட் பொரியல சுவையாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சுவையாக செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. இது இந்த வீடியோ வந்து ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம சுவையாக செய்ய முடியுன்றத பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோ வெங்காயத்தையும் கேரட்டையும் பொடியாக நறுக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வேக வைக்கணும். வேக வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அது கூட பச்சை மிளகாய் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். கவனம் பாருங்கள், சுவையாக செய்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்லா இது மாதிரி வதக்குங்க. வதக்கிட்டு இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்சுருந்த வெங்காயமும் கேரட்டையும் அதில் கொட்டி நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சவக்கிற அளவுக்கு வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதை நம்ம வேக வைக்கிறப்போ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வேக வைக்கணும். அந்த தண்ணியை கீழே வச்சு ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் போயிடும். ஆகையால் தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டுமே வேக வைக்கணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.